கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் கோவின் தளத்தின் தொழில்நுட்பம் உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தடுப்பூசி இயக்கத்திற்கு முதுகெலும்பாக திகழும் கோவின் இணையதளம் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் பிரதமர் உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய பிரதமர், இந்தியாவின் கோவின் இணையதளம் விரைவில் அனைத்து நாடுகளிலும் காண கிடைக்கும் என்றார். அனைத்து நாடுகளிலும் கோவின் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்வதற்கான முதல் நடவடிக்கை இந்த மாநாடு என்று பிரதமர் குறிப்பிட்டார். உலகமே ஒரு குடும்பம் என்னும் இந்தியாவின் அடிப்படை தத்துவத்தை கொரோனா பெருந்தொற்று அனைத்து மக்களுக்கும் உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். கொரோனாவால் பாதிப்பு அடையாத நாடுகளே இல்லை என்ற அளவுக்கு வளர்ந்த நாடுகளிலும் இந்த தொற்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றை வெற்றிகரமாக தடுப்பதற்கு தடுப்பூசி ஒன்றுதான் சிறந்த வழி என்று கூறிய பிரதமர், தடுப்பூசி விவகாரத்தில் இந்தியா ஆரம்பம் முதல் டிஜிட்டல் அணுகுமுறையை பின்பற்றி வருவதாக கூறினார். அந்த வகையில் தொழில்நுட்பம் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய அம்சமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். For COVID vaccination, the platform we call Covin is being prepared to be made open source. Soon, it will be available in any and all countries. Today's conclave is the first step to introduce this platform to all of you. இந்தியாவில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கோவின் இணையதளத்தில் பதிவு செய்து லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேபோல கொரோனா பெருந்தொற்றை கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக ஆரோக்கிய சேது செயலி அறிமுகப்படுத்தப்பட்டு சுமார் 200 மில்லியன் பேர் அதனை பயன்படுத்தி வருவதாக அவர் கூறினார். பெரும் சிரமத்திற்கு இடையிலும் இந்தியா தனது தொற்று தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்த அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கான தொழில்நுட்ப மற்றும் தரவு மேலாண்மைக்கான வல்லுநர் குழுவின் தலைவர் ஆர் எஸ் சர்மா முன்னிலையில் நடைபெற்ற இந்த மாநாட்டை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார். இதில் காணொலி மூலம் உலகம் முழுவதிலும் இருந்து சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கலந்து கொண்டனா்.